இந்த ஈஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றிகள் இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் ஸ்டெப்ஸ் நான் வீடியோ போட்டதுக்கு நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தவங்கள் கமெண்ட்டும் நான் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் நான் தவறாமல் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். யாரும் மிஸ் ஆகிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க. ஈஸ்திருச்சி@gmail.com மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட குவெரிக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். அதேபோல் இந்த வீடியோ எண்டில் என்னோட நம்பரும் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் போட்டீங்க, வெயிட் கெயினை பற்றி நீங்கள் வீடியோ போடவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. முதல்ல வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட்ணும் முதல்ல. ரெண்டாவது, டைமுக்கு தூங்கணும். முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வேஸ்ட்டு. நைட்டு முழிக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பகலில் நீங்கள் தூங்குறதுனால ரொம்ப வேஸ்ட்டாக போகுது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு பாடியில் வந்துட்டு சேர்க்க முடியாது. நைட்டு நீங்கள் வந்துட்டு தூங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு மட்டும்தான் நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குறீங்களே தவிர உடம்புக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கல, ஓகேவா? ஏன்னா கண்ணதுக்குள்ளே சாப்பிட்டு தான் படுக்கிறீங்க. ஸோ கண்ணுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக 8 hours நைட் டைமில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மெலட்டைன் அப்படின்ற ஒரு திரவம் நம்ம உடம்புல சுரக்குது. அது வந்து நைட் டைம் தான் சுரக்கும் கண் ரெஸ்ட்டில் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது என்ன ப்ளஸ் ஆகுது அப்படின்னா, ஞாபக சக்தி, ஆன்டி ஏஜிங், அதாவது எல்லாம் யங்காக தெரிகிறது. ஸோ இது எல்லாமே அதோட பெனிஃபிட் தான். இன்னொன்று சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சின்ன பசங்க வந்துட்டு வயசை ஏற்றி பெரிய பையன் மாதிரி காமிச்சிக்கிறதும், பெரியவங்க வயசை குறைச்சி சின்ன பையன் மாதிரி காமிச்சிக்கிறதும் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காமெடி சம்பவங்கள். முதல்ல வி ஹாவ் டு அக்செப்ட் அவர் பாடி. ஹவ் யூ ஆர், ஹூ யூ ஆர் டசன்ட் மேட்டர். ஹவ் யூ திங்க் அபவுட் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், குட்டியாக இருக்கலாம். ஒரு சில பேர்லாம் ஹைட்டாகிறதுக்கு என்ன, எங்கள் அப்பா அண்ணெல்லாம் 5.10 இருக்காங்க, நான் வந்து 5.5 இருக்கேன் அப்படின்லாம் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணாங்க. பார்த்தோன்னுமே ஆச்சரியமாக இருந்துச்சுனா இப்படிலாமா கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ வெயிட் கெயினுக்கு நான் சொல்லிட்டேன் அது டிப்ஸு. இது வந்துட்டு ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன் கேட்குறவங்களுக்கு. அதுவும் நிறைய சில பெண்கள்லாம் ப்ரெக்னென்ட் லேடி, குழந்தை பிறந்து ஒரு 4 to 5 months வெயிட் குறைக்கலாமா, நான் பனானா டயட் ஃபாலோ பண்ணலாமா, நான் வந்துட்டு வாட்டர்மெலன் டயட் ஃபாலோ பண்ணலாமான்னு எனக்கு கேட்குறாங்க. கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்கா? அப்படி என்ன அவசியம் வேண்டி கிடக்குது உடம்பு குறைக்கிறதுக்கு? ஒரு குழந்தைய பெற்றாச்சு, அந்த குழந்தைய ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த குழந்தைய வந்துட்டு விவரம் தெரிய வரைக்கும் வளர்க்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தன்னோட உடலுடைய கான்சியஸ்னஸில் போய்ட்டு அப்படி என்ன பெரிய விஷயங்கள் இருக்குது? தாய்ப்பால் கொடுக்குறதே ஒரு வெயிட் லாஸ் தான், தெரியுமா உங்களுக்கு? உண்மை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தையோட என்ஜாய் பண்ணாமல் வெயிட் லாஸ் கான்சியஸ் பண்ணுறாங்களாம். வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் என்ன, இன்னொரு பையன் இன்னொன்று நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? இல்லை. அப்புறம் என்ன? ஃபஸ்ட்டு திங்கு, கீப் பண்ண யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட், அக்செப்ட் யுவர் பாடி. அது மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாமே ஒப்பிட்டு தான் நம்ம ஆசையும் உருவாக்கிக்கிறோம், அதனால நம்ம அழிவையும் தேடிக்கிறோம். அதுதான் உண்மை. ஸோ யாரையும் யாரோட ஒப்பிடாதீங்க. யூ ஆர் யூனிக், யூ ஆர் ஸ்பெஷல் டு திஸ் வேர்ல்டு. நம்ம இறைவன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தனித்தன்மையை கொடுத்து தான் இந்த பூமியில் படைச்சிருக்கான் இல்லையா? ஸோ முடியாததையும் முடிய வைக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய இன்டென்ஷன். அதனால தான் நான் வந்துட்டு 6 வெயிட் லாஸ் பண்ணலாம், 3 வெயிட் லாஸ் பண்ணலான்ற டிப்ஸை வந்து தைரியமாக போல்டாக என்னால் கொடுக்க முடியுது. அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வா சூப்பர், ஈஷ்னா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை அதை டிசர்வ் பண்ணுறேன் நான். ரியலி ஐ எம் டிசர்விங், பிகாஸ் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசித்து இதை நம்ம தைரியமாக சொல்லலாமா, இது வந்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு, நீங்கள் எதுவும் ட்ரைனிங் நடத்துகிறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க என்கிட்ட. ஒரு டாக்டர் கேட்குறாங்க, இஸ் அ வந்துட்டு அக்குபஞ்சர் டாக்டர். அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி தே ஆர் ஆஸ்கிங் மீ. ஸோ அப்போ நான் சொன்னேன், நான் வியாபார நோக்கத்தோடு நான் இந்த யூடியூப்பில் எந்த ஒரு ஹெல்த் டிப்ஸும் கொடுக்கவில்லை, நான் எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கறது இல்லை. என்னுடைய அனுபவம், நான் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைத்த அனுபவம், அது இல்லாமல் என் தாத்தா பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அறிவுரை, இதெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அதே நான் வந்துட்டு நெட்லேயும் அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு கரண்ட் சினாரியோ அதை பற்றி நான் டாக்குமெண்ட்ஸ் அப்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அதை பற்றின விஷயமே நான் கொடுக்குறேன். ஸோ தைரியமாக கண்ணை முடிட்டு நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மீறி உங்களுக்கு ஒரு பயமோ சந்தேகமோ இருந்தால் உங்கள் டாக்டர் பின்னாடியே நீங்கள் போகலாம், என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஓகே? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்குறாங்க, ஒருத்தங்க வந்துட்டு அந்த சேனலில் பார்த்தேன் கத்திரிக்காய் சாப்பிடுனா வெயிட் குறையுதுங்கிறான், இந்த சேனலில் பார்த்தேன் தக்காளி சாப்பிடு வெயிட் குறையுங்கிறான், நீங்கள் வந்து பனானா சாப்பிடுங்கிறீங்க, தர்பூசணி சாப்பிடுங்கிறீங்கன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். நான் சொன்னேன், இதை எல்லாத்தையும் பேப்பர் எழுதி அதை சாப்பிடு, சீக்கிரமாக உடம்பு குறைஞ்சோம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் கிறுக்குத்தனமாக இல்லை, இதுக்கெலாம் வந்து நான் அப்புறம் இங்கே பாருங்கள் கம்பாரிஷன் தான் வருது. எங்கேயும் இட்ஸ் கம்ப்ளீட்லி கம்பாரிஷன். அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், நீங்கள் இப்படி சொல்கிறீன்ற கம்பாரிஷன். ஸோ தயவுசெய்து கம்பாரிஷன் இல்லாமல் உங்களை நீங்கள் நேசித்து உங்கள் உடலை நீங்கள் நேசித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாகவே செட்டேட் ஆகிடும்.
எப்போ உங்களுக்கு வந்துட்டு உடம்ப குறைக்கணுன்ற ஒரு கான்சியஸ்னஸ் உருவாகுதோ, ஒரு கேள்வி ரைஸ் ஆகுதோ, அப்போவே உடம்பு தானாகவே குறைக்க ஆரம்பிக்கும். அது வந்துட்டு உங்களோட சாப்பிட்ற சாப்பாடுகளோ நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒருத்தன் நடந்து போகிறான், நடந்து போகும்போது திடீர்னு போய் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறான், கட்டி பிடிச்சிட்டு என்கிட்ட வந்துட்டு மரம் என்னை விட மாட்டேங்குதுங்கிறான். இவ்வளோ பெரிய பேடத்தனம், பேதைத்தனம். யோசிச்சு பாருங்கள், மரமாக அவனை பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது, இவன் போய் மரத்தை பிடிச்சிக்கிட்டு மரம் விட மாட்டேங்குது என்கிட்ட புலம்புறான். அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு பெர்செப்ஷன் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், வாட்டர்மெலன் டயட்டு இப்படி தான் சாப்பிடணும், பனானா டயட்டு இப்படி தான் சாப்பிடணுட்டு, பால் சாப்பிட்லாமா, இஞ்சி சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமா, இது சாப்பிட்லாமான்னு கமெண்ட் வரீங்க. சாப்பிட்லாம்னா சொல்ல மாட்டேன் அதில் சாப்பிட்லான்ட்டு. யோசிச்சு பாருங்கள். பேசிக்கலி இதெல்லாம் தான் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப இதாக டென்ஸ்டாக பேசுகிறேன் வீடியோஸில்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ஆன் டைமில் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், டோன்ட் வரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன மாதிரியான வீடியோக்கெல்லாம் போடலாமோ ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு மாதிரி வீடியோ போடுறேன், டேஸ்ட் பண்ணி அக்யூரேட்டான டேட்டா பேஸோட உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.